ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் இங்கே நலம். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு இது தான் பார்க்க போகிறோம். சமையல் குறிப்பு தாங்க. சமையல்னாலே சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அதனால் அதில் தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்பர் ஒன் டிப் வந்து, ஊர்க்கா வந்து மழை காலத்துலலாம் கெட்டுடுவோங்க. இப்போ வர்றதெல்லாம் மழை காலன்றனால ஊர்க்காவை நம்ம பாதுகாக்கணும்னா எப்போவுமே கண்ணாடி ஜாடியில் இருக்கணும் முதல் ஊர்க்கா. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து அந்த ஊர்க்காக்கு மேலே எப்போவுமே எண்ணெய் தேங்கி இருக்கணும். இது ரெண்டுமே சரியாக இருந்ததுன்னா ஊர்க்கா கெட்டு போகாதுங்க. நம்பர் டூ, எப்போவுமே நம்ம கிச்சனில் அதிகமாக வச்சுருக்கிறது அப்பப்போ எடுக்கிறது சுகர் தான். அந்த சுகரை பார்த்தாலே யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, மனுஷனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எறும்புகளுக்கு பிடிக்கும். அந்த எறும்பு வந்து அந்த சுகரில் உட்காந்துட்டா நம்ம படுற டென்ஷன் இருக்கே அப்பப்பா அப்பப்பா, அந்த டென்ஷனை போக்குறதுக்கு நீ கவலையே பட வேண்டாங்க. அந்த சுகரில் ரெண்டு மூணு கிராம்புங்களை போட்டு வச்சிங்கன்னா, கிராம்புனால் லவங்கன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரெண்டு மூணு பல் போட்டு வச்சிங்கன்னா சுகரை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க எப்படிப்பட்ட எறும்பு இருந்தாலும். ஸோ இனி கவலையே வேண்டாம், சுகர் பாக்ஸில் ரெண்டு மூணு கிராம்பை போட்டு வைங்க, ஓடியே போயிடும். நம்பர் த்ரீ, பன்னீரை எப்படிலாம் சேஃப்டி பண்ணி வைக்கிறதுன்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதை வந்து எப்படி வச்சாலும் கசப்பாக ஆகிடும், இல்லைனா வந்து அதோடய சாஃப்ட்னஸ்ஸு போயிடும். அதுக்காக நீங்கள் இனி ஒரிட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் ஒரு அழகான ஒரு பிளேட்டில் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு பவுலில் வச்சு நீங்கள் அந்த பன்னீரை அப்படியே வச்சிட்டிங்கன்னா கசப்பும் வராது, புளிக்கவும் புளிக்காது, சாஃப்ட்னஸும் போகாது, அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்பர் ஃபோர், முட்டை வந்து நம்ம கிச்சனில் அதிகப்படியாக வச்சுருப்போம் அப்பப்போ ஆம்லேட் போடுறதுக்காக. அந்த முட்டை கெட்டு போயிடுச்சா இல்லையான்னு பயந்து பயந்து நம்ம ஆம்லேட் போடுவோம். இனி கவலையே வேண்டாம். கெட்டது கண்டுபிடிக்கணும்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த முட்டையை போடுங்க. அந்த முட்டை தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா கெட்டு போகலைன்னு அர்த்தம். நீல வாக்கில் நின்றுச்சுன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் முட்டைன்னு அர்த்தம். அதுவே மிதந்துடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம், உங்கள் பழைய முட்டைன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஃபைவ்ங்க, அரிசியை வந்து நம்ம புது அரிசியாக பழைய அரிசியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸு. இது வந்து என்னன்னா, அரிசியை வாயில் போட்டு பாருங்கள், அது பல்லு இடுக்குகளில் போய் மாட்டுச்சுன்னா புது அரிசிங்க. இல்லை மாட்டாமல் அப்படியே நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாக வாய்க்குள்ளே போச்சுன்னா அது பழைய அரிசி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த அஞ்சு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட லைக் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது வீடியோ வேணும்னா என்னோட கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பதிவிடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.